ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎன்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாதாம் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. வெறும் பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாதாம் பவுடர் போட்டு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வீட்லேயே செய்கிறதுனால எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பாதாம் பவுடர் செய்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன். 200 கிராம் அளவு இருக்குது. கப் அளவில் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவு இருக்குது. இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகணும். இது பருப்பு மேலே நல்லா தீஞ்சிடக்கூடாது. பொறுமையாக மிதமான தீயை வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு தோலோட வேண்டான்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் முதல் நாள் நைட்டே வந்து பாதாம் பருப்பை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்க. நெக்ஸ்ட் டே அந்த ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிடலாம். நல்லா உரிச்சோம்னா ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. அதை லைட்டாக நீங்கள் ஃபேன் காற்றுலையோ அல்லது ஒரு துணியிலையோ போட்டு லைட்டாக உலர்த்திட்டு இதே போல் வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் நல்லா மிதமான தீயில் வறுத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு வந்துடும். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கின்னோட கூட போட்டுக்கலாம். பாருங்கள், பாதாம் பருப்பு நல்லா வறுபட்டுச்சு. ஓரளவுக்கு இது நல்லா வறுபட்ட வாட்டி இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதில் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன் நான். இது ஆப்ஷனல் தான், சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்ருங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்று போல் நல்லா வறுத்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு இது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே பேன்லேயே நம்ம ஏலக்காய் வறுத்துக்கலாம். ஒரு 10 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துன வரைக்கும் உங்களுக்கு நல்ல வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 10 ஏலக்காய் சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப சின்ன ஏலக்காயாக இருந்தால் ஒரு 10-12 ஏலக்காய் கூட சேர்த்திக்கலாம். ஏலக்காயும் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து வந்துருச்சு. இதுவும் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நட்ஸும் இதெல்லாம் வந்து நல்லா ஆறணும். ஆறின வாட்டி நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து நான் சர்க்கரை 2 கப் அளவு எடுத்துருக்குறேன். நான் எடுத்துருக்கிறது வந்து கேன் சுகர் தான் எடுத்துருக்குறேன். இது வந்து சுத்திகரிக்கப்படாத சர்க்கரை, ரொம்ப பியூர் வெள்ளை சர்க்கரையும் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பனங்கற்கண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் ஏற்கனவே ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். அதுலேயே நம்ம சர்க்கரையை சேர்த்திக்கலாம். சர்க்கரையை சேர்த்திட்டு 2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது வந்து கிருமிநாசினின்னு சொல்லுவாங்க. அதே போல் இதில் குர்குமின்ங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது, அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும். இதில் ஒரு பிஞ்ச் அளவு சாஃப்ரான் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூவை சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்த வாட்டி நம்ம வந்து நட்ஸை சேர்த்திக்கலாம். இதில் இப்போ நட்ஸை சேர்த்திட்டு அதையும் அரைச்சிக்கோங்க. நீங்கள் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க, விப்பிங் பட்டனில் அரைக்கிற மாதிரியே. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஒரே வாட்டி நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிங்கன்னா அதில் நட்ஸில் இருக்க எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடும். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கட்டி கட்டியான மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி தூளாக வராது. அரைக்கும் போது கொஞ்சம் பார்த்து அரைச்சிக்கோங்க.
கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக இல்லாமல். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம், எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாலில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ பால் காய்ச்சறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ பால் நல்லா காஞ்சதும் இதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பாதாம் பவுடர் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்குமே இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதை நீங்கள் சூடாக கூட கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சில்லுன்னு ஆறின வாட்டி நீங்கள் சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். குடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கே டேஸ்ட் நல்லாயிருக்கும், நம்ம கடையில் வாங்குற மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் அப்படி இல்லைன்னா டைரெக்டாக பாலை கிளாஸில் ஊற்றிட்டு அதே கிளாஸ்லேயே நீங்கள் பவுடரை போட்டு அப்படியே கூட நீங்கள் ஸ்பூனை வச்சு கலந்து கொடுக்கலாம். மேலே வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் நறுக்கின பாதாமும் நறுக்கின பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன், அப்படி சேர்த்தி கொடுத்தீங்கன்னா அதுவும் வாயில் கடிப்படுறப்போ ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான பாதாம் பவுடர் பாதாம் பாலும் பாதாம் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.